என்ன மாமா சௌக்கியமா? நன்றி. விழாவுக்கு வந்திருக்க எல்லாருக்கும், எங்க அழைப்பேற்று வந்த எல்லாருக்கும் பெரிய நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கு ராமர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு ட்ரெண்டிங் அவர் தான். அவர் வீடியோ தான் நேற்று பூரா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் பாட்டிலே ஆரம்பிச்சிருந்தாலும் நானும் பாட்டிலே ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். ஊராரம் பொழிய மரம் ஓலப்பி விட்டா சல சலங்க, நாம் பிறந்த மதுரையில் ஆளு காலு நட்டாமையா. போதும் நீ பாட்டிங்க. ஸோ அது ஸோ கிராமத்திலிருந்து தான் வந்து எனக்கு முதல் படி ஆரம்பிச்சது. அதனால் கிராமத்தை என்றைக்குமே மறந்துடக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருப்பேன். அப்படி தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு தைரியம் வந்து கொம்பன் படம் பண்ணேன். அதுக்கப்புறம் மறுபடியும் பாண்டியராஜரோட ஒர்க் பண்ண ரொம்ப நாள் ஆசை. இந்த கதை ரொம்ப நாள் பேசிகிட்டே இருந்தோம். உண்மையாக சொல்லணும்னா நான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரொம்ப ரசித்த ஒரு மனிதர்னா பாண்டியராஜ் சார் தான் சொல்லுவேன். மெட்ராஸ் ஒரு இடம் வச்சுருக்காரு, அங்கேயும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்தில் அவர் எடுத்து வைக்கிற எல்லா கருத்தையும் அவர் ஃபாலோ பண்ணுற ஒரு ஆளாக இருக்கார். முக்கியமாக காலைல ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சிரும். ஒரு 6 மணிக்கு ஆரம்பித்தா அப்படியே வாங்க சார் மழை பெய்யுது ஷாட் எடுப்போம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. வேல்ராஜ் சார் கேமராட உட்காந்துருக்காரு, வயலில் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிருங்கன்றார். ஸோ காலைல 6 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பித்தா நைட்டாக இருட்டுற வரைக்கும் ஷூட்டிங் எடுத்துகிட்டே இருப்பார். எங்கே சான்ஸ் கிடைச்சாலும் அங்கே ஷாட் எடுப்பார். அதான் இன்றைக்கி ஃபைனலாக படம் பார்க்கும்போது பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. நாங்கள் போய் எடுத்த இடம் ஒவ்வொரு இடமும் அந்த மாதிரி ஒரு உழைப்பாளி நான் ரீசெண்ட் டைமில் நான் பார்க்கவே இல்லை. ரஸ்ட் ரஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். அதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு 29 கேரக்டர் இருக்குன்னா அந்த படத்தில் 29 பேரும் 29 ரகத்தில் இருப்பாங்க. அது எப்படி ஒரு மனுஷன் உட்காந்து எழுத முடியும்னு எனக்கு தெரியல. அது அதே மாதிரி நடிக்கவும் வச்சுருக்காரு. ஒவ்வொருத்தருக்கூடையும் ஒர்க் பண்ணது மறக்கவே முடியாது. ஃபைனலாக படம் பார்த்தேன் நான். பார்க்கும்போது பண்டாச்சர் தான் சொன்னேன், எப்படி சார் இத்தனை பேரும் எழுதுனீங்க எப்படி எழுக்க வச்சிங்கன்னு. அது அவ்வளோ அழகாக படமாக்கி கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் எங்கள் அம்மா ஊருக்கு போகும்போது அங்கே பெரிய பெரிய அப்சி சின்ன அப்சி 2 பேர் இருப்பாங்க. எங்கள் தோட்டம் பெருசாக இருக்கும், அங்கே அத்தனை மாடு இருக்கும், அவ்வளோ விவசாயம் நடந்துகிட்ருக்கும். நான் ஸ்கூல் படித்து முடிக்கிறப்ப ஊருக்கு போனால் மாடே இருக்காது. அப்சிகிட்ட கேட்டே இருப்பேன், ஏன் அப்சி மாடு இல்லைன்னா இங்கே எங்கடா விவசாயம் நடக்குது அப்படிம்பாரு. ஸோ கிணத்துல தண்ணி இருக்கவும் இப்போ கிணத்துல தண்ணி இல்லை, அப்படி விவசாயம் குறைஞ்சிட்டே வருதுன்னு ஒரு பயம் வந்துட்டே இருந்துச்சு. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது பார்த்தா புதுசாக நிறைய வீடு கட்டியிருக்காங்க ஊரில். படித்த பசங்களாம் இப்போ விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஊருக்கு வந்து. அது ஒரு ரொம்ப அழகான விஷயமா தோணுச்சு. அந்த விஷயத்த அந்த படத்துலையும் சொல்கிறோம். பட்டணத்துக்கு பிழைக்க போனவங்களெல்லாம் மறுபடியும் கிராமத்துக்கு வர வைக்கணும் அப்படிங்கிறதான் இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு தாட்டு. ஆனால் அதை விட முக்கியமாக இன்றைக்கி சொந்தங்கள் வந்து அழிஞ்சிட்டே இருக்கு. சொந்தங்கள்ங்கிறது எல்லாமே போயிட்டுருக்கு. நம்ம ஒரு 25 வயசு 30 வயசு இருக்கிற வரைக்கும் நமக்கு யாரும் தேவையில்லை, நம்மளால் எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். ஒரு 40 வயசு தாண்டிட்டா நமக்கு சொந்தம் தேவை. அந்த சொந்தத்தை திடீர்னு 40 வயசுக்கு மேலே வரவே வராது. சின்ன வயசுலேருந்து அந்த சொந்தத்தை பேணி காப்பாற்றி கொண்டு போனதான் கடைசி வரைக்கும் சொந்தம் இருக்கும். ஸோ மறுபடியும் எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துகிற விதமாக அந்த படம் இருக்கணும்னு ரொம்ப ஆசாசியாக அந்த படம் எடுத்திருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி சத்யராஜ் சார் கூட ஒர்க் பண்ணது மறக்கவே முடியாது. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கினப்போ எங்கள் 2 பேர் அண்ணாவும் என்னையும் தான் கூட்டிகிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்களாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு 4000 ரூபா சம்பளம் வாங்கினப்போ ஃபஸ்ட்டு ஸ்வீட் பாக்ஸ் கொண்டு போய் சித்ராஜ் மாமா வீட்டெலாம் கொடுத்துட்டு வந்தேன். ஏன்னா அவ்வளோ மாமாவை பிடிக்கும். ஸோ அவங்க கூட இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. அவர் ஷார்ட்டில் நடிக்கிறப்போ கார்த்தி ஓகேவா நீங்கள்லாம் கேட்டுக்கு வருவார். பட் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த ஃபேமிலியில் எல்லார்ட்டையும் ஒன்று நடிச்சது. அதே மாதிரி பானுப்பிரியா மேடம், விஜய் மேடம், பானுப்பிரியா மேடம் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் பெரிய ஃபேன் உங்களோட டான்ஸிங்க்கு, நான் பெரிய ஃபேன். இந்த படத்தில் நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி சூரி, நாங்கள் நான்மானில் பண்ணோம். நான்மானில் அப்போ பேசி கூட மாட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படத்தில் ஒரு இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு அக்காவோட பையன் வந்து சூரி. ஆனால் சூரி என்னோட 2 வயசு மூத்தவர். அவர் நான் அவருக்கு நான் தாய் மாமன். அந்த மாதிரி ஒரு மேட்ரு. ஸோ படம் ஃபுல்லாக அந்த மாமா மாமான்னு கூப்பிட்டுட்டு இருப்பாப்புல. ஸோ காமெடியன் கிடையாது சூரி வந்து இந்த படத்தில். ஒரு கேரக்டராகவே படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகிருப்பார். அவர் எது சொன்னாலும் அங்கே ஒரு காமெடி ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கும். அதுவும் சரவண சார் இருக்கும், அவருக்கு இருக்கிற சின்ன சின்ன சீன்ஸாக இருந்தாலும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இளவரசு சார் அற்புதமான ஆக்டர்ஸ் இந்த படத்தில் எல்லாருமே. அண்டு இந்த ரிலே ரேஸில் இருக்கும் இல்லையா, ஒவ்வொருத்தராக வந்து ஒவ்வொரு பிட்டாக கூட்டிகிட்டு போய் ஃபைனலில் ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி அந்த அவங்க கையில் இருக்கிற ரிலே ஸ்டிக்கு தான் நான். ஒவ்வொருத்தராக ஓடி ஓடி கொண்டு என்ன ஃபைனலில் என்னையும் சேர்த்து ஜெயிக்க வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு சீன்லையும் ஒவ்வொருத்தரும் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி படம் வந்து. சந்தோஷமாக இருந்தது ஒவ்வொருத்தரும் வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது, அந்த கேரக்டர் மேலே மேலே வரும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த ஒவ்வொரு கேரக்டருமே பெருந்தன்மையாக இருக்கிற கேரக்டராக இருக்கும். இன்றைக்கி அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம பார்க்குறதே இல்லை. எல்லா கேரக்டர்கிட்டையுமே ஒரு பெருந்தன்மை இருக்கும். அது ரைட்டர்கிட்ட இருந்து தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த அழகு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இமான் சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட் டைம் இமான் சார் கூட நான் ஒர்க் பண்ணுறேன். உங்கள் பாட்டெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும், சி இந்த மாதிரி பாட்டு நமக்கு மாட்ட மாட்டேங்குதுன்னு சொல்லிகிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இதில் தண்டோரான ஒரு சூப்பரான சாங் இருக்குது.
அதே மாதிரி வந்து சண்டைக்காரி சாங் பியூட்டிஃபுல்லான சாங் இருந்துச்சு. நிச்சயமா மினி பஸ்ஸுக்கும் டிராக்டருக்கும் ஒரு ரெண்டு பாட்டு ஸ்ட்ராங்கான பாட்டு இருக்கு. பாஜிக்கு டெஃபினட்டா எல்லாரும் சந்தோஷமா தியேட்டருக்கு போறது ஆடணும் என்ஜாய் பண்ணணுங்கிறக்காக தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சாங் இந்த படத்துல இருக்கு. அண்ட் வில்லேஜ் படம் பண்ணும்போது இருக்கிற வசதி என்னன்னா இந்த பாருங்க, இந்த மாதிரி வேர்த்து கசங்கினாலும் அழகா இருக்கும், அதுதான் வில்லேஜ்ல இருக்கிற அழகு. ஸோ அங்கே ரொம்ப மெனக்கெட தேவையில்லை, இயல்பா ஊருக்கு போனா எப்படி இருப்போமோ அந்த மாதிரி இருந்தாலே போதும். ஸோ எனக்கு மறுபடியும் வில்லேஜ் கூட்டிட்டு போய் ஒரு பெரிய குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்த ஒரு ஃபீலிங் இந்த படத்துல இருந்துச்சு. முக்கியமா அக்காக்கள் கூட நடிக்கிற சீன், எனக்கு எப்பவுமே அக்கானா ரொம்ப பிடிக்கும், அண்ணன் எப்பவுமே சண்டை வந்துட்டே இருக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்க வீட்டில் உட்காந்துருக்கீங்க டயர்டா இருக்கீங்க, அப்ப அண்ணன் கிட்ட அப்ப அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து குடுன்னு சொன்ன என்ன பண்ணுவாரு, கவுண்டமணி சார் எப்படி எட்டி வந்து போற கிரீஸ் டென் அந்த மாதிரி எட்டி வந்துச்சு முடிஞ்சா குடிச்சுக்கடான்னு சொல்லுவாங்க. ஆனா அதுவே அக்காவா இருந்தா என்னடா தம்பி காஃபி போட்டு தட்டுமான்னு கேட்கும். ஸோ எனக்கு எப்பவுமே அக்கானா ரொம்ப பிடிக்கும், அதுக்கு எந்த குறையும் இல்லாம இந்த படத்துல ஒரு நாலு அக்கா. ஸோ அந்த ஒவ்வொரு கேரக்டரையும் போய் பேசுறது அவங்க கூட இருக்க இன்ட்ராக்ஷன் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்த படம் இது. ஸோ படம் தயாரிப்பாளருக்கு ரொம்ப லாபகரமான படமா இருக்குன்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி 2D எப்பவுமே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான ஃபிலிம்ஸாகவே எடுத்ததுனால இதில் முக்கியமாக வந்து விவசாயம் பற்றின பேசின விவசாயம் பற்றி சில விஷயங்கள் பேசியிருக்கோம். ஏன்னா அதோட ஜாஸ்தி வாட்ஸ்அப்பில் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க, பட் சில விஷயங்கள் பேசியிருக்கோம். அதே மாதிரி குடும்பத்தோடைய முக்கியத்துவம் இந்த படம் சொல்றதுனால நிச்சயமாக 2D வரிசை 2D தயாரித்த படங்கள் வரிசையில் இதுவும் ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி. இந்த படத்தில் வந்து நான் அண்ணா ப்ரொடியூஸ் பண்ணி நடிப்பேன் நினச்சி கூட பார்க்கல, பட் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் சேர்ந்துருக்கோங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கூடிய சீக்கிரம் ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கிறோம். அதே மாதிரி ப்ரொடியூசர் பற்றி நான் சொல்லணும், என்னை வச்சு பெரிய பொருட்செலவில் செலவு பண்ணி படம் எடுத்திருக்காங்க. அதனால இந்த தயாரிப்பாளர் கம்பெனிக்கும் ரொம்ப 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 நன்றி. திலீப் மாஸ்டருக்கு நன்றி. ரூபன், நாங்கள் வந்து ஒரு மகாபாரதத்தை எடுத்து வச்சுருந்தோம், அந்த மகாபாரதத்தை அழகாக வந்து ஒரு 2.5 hours ஃபில்மாக நீங்கள் எடுத்து கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. திலீப் மாஸ்டர், கொம்பன் பண்ணும்போது அங்கே ஊருக்கெலாம் போகும்போது கொம்பனோட வீச்சு எனக்கு தெரியல, ஊர் பக்கம் போனால் தான் தெரியுது, எல்லாரும் கொம்பன் கொம்பன் தான் கூப்பிட்றாங்க. அதில் அது வந்து ஒவ்வொரு அடியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு, இதுலேயும் அந்த மாதிரி விஷயங்கள் மாட்டியிருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த படம் பண்ணதில், இந்த டீம் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதில். அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து அருமையான அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 செய்யக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸானவங்க இருந்தாங்க. வேல்ராஜ் சாரோட ஒர்க்கு, வேல்ராஜ் சார்கிட்ட சொன்னேன் சார் கொம்பனில் வந்து ஒரு கலரில் மாற்றினீங்க, இதில் வேறு கலரில் கொஞ்சம் அழகாக காமிச்சிருங்க சார்னு சொல்லியிருந்தேன். பட் வேல்ராஜ் சாரோட நான் பண்ண படங்கள் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்கு, இந்த படமும் பெரிய ஹிட் ஆகும் நம்புகிறேன். வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி. 2D என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மிக மிக நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. அது மாதிரி சக்தி வந்து இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. நான் வாழ்க்கையில் சக்ஸஸ்ன்னு ஃபஸ்ட்டு கேட்ட வார்த்தை அவர் வாயில் வந்து தான். பருத்திவீரன் ரிலீஸ் ஆனப்போ சார் ஜெயிச்சிட்டோம் சார் அப்படின்னு சொன்னாப்புல, ஏன்னா அந்த படத்துக்கு ஒரு 2.5 வருஷம் வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த படமும் அதே மாதிரி நீங்கள் சொல்வீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ.